ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் பிளவ வருஷம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். 3ஆம் இடத்துக்கு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு, வெற்றி ஸ்தானத்துக்கு, கீர்த்தி ஸ்தானத்துக்கு, புகழ் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். எதிர்பாராத செய்திகளும் நல்ல விதமாகவே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய 2ஆம் இடத்தில் பேச்சு ஸ்தானத்தில் சனி பகவான், ஃபைனான்சியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, இருந்தால் கூட உங்களுடைய ஒழிப்புக்கு ஏற்ற ஊதியம் குறைவாகவே இந்த மாதம் வரும். அதே சமயத்தில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்கும். ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை. என்ன ஒன்றும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார், பேச்சை குறைக்கணும் இந்த மாதம். அது ரொம்ப முக்கியம். அவசியம் இருந்தாலும் இல்லையா, நீங்கள் யார்ட்டையுமே இந்த மாதம் பேச்சை குறைங்க. இல்லைன்னா அதனால் தேவையற்ற பிரச்சனை, மன வருத்தங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக விலகும். உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு முன்னே இருக்கார். ஒரு சிலர் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற சொத்துக்கள் இப்போ கையை விட்டு இந்த மாதம் உங்களை விட்டு போயிடும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு அது போகும். அது மட்டுமல்ல, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை, விலைக்கேற்ற லாபம் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பெரிய லாபம் இந்த மாதம் இல்லை, சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தைகளால் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், வருத்தம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதில் சில தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோற்றம், கடைசியில் அதுவும் பிரச்சனைகளில் தான் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது அவ்வளோ சிறப்பில்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். அதோட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பணம் அல்லது பொருள் பறிபோன மாதிரியான காலம்.
ஸோ இது விஷயத்தில் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அது மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அவரோட புதனும் பின்னாடி மாறுறாரு. உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகுவும் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, சுப்பீரியர் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. வேலையில் ஒரு பெரிய அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள், அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம், ஒரு சிலருக்கு வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏழாம் இடத்துல சூரியன். அப்படி இருந்தாலும் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படியோ பண்ணக்கூடிய தொழில் சுமாராக இருக்குது. பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி நடக்கும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுமே கவனம். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை பண்ணுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் வாங்காதீங்க, யார்ட்டையும் கடனும் கொடுக்காதீங்க. முதலே சொன்ன கூட நம்முடைய பணம் பொருள் பறிபோன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாகவே இருந்துட்டு இருக்கு. முதலே சொன்னது மாதிரி பாலிடிக்ஸுமே சுமாராக தான் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். சகோதர சகோதரர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், அரசாங்கத்தால் பிரச்சனைகள், இது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, போக்குவரத்துக்களில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வர வேண்டியது இருக்குது, அல்லது பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி வர வேண்டியது இருக்குன்னா அது இந்த மாதம் வந்துடும். அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. இது இல்லாமல் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, ஐடி துறையில் இருக்கிறீங்க, அதோட நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்பெக்குலேஷன் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்பெக்குலேஷன்னா நான் முதலே சொன்னது மாதிரி ரேஸ் லாட்ரி இல்லாமல் மற்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். தேவையில்லாமல் எங்கேயுமே வெளியே அலையாதீங்க, தேவையில்லாமல் சுத்தாதீங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதிலையும் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க, அது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும், நமக்கான நற்பலங்களை கூட்டும். நன்றி, வணக்கம்.